வெள்ளக்காரங்க ஹே காய்ஸ், திஸ் இஸ் ரெயின்ஷா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. என் ஒய்ஃப் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஏசி இல்லாமல் இருப்பீங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் ரொம்ப நேரம் நிற்பீங்களா அப்படின்னு ரெண்டு வீடியோ வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நான் வந்து ஜெயிச்சு காட்டியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு சேலஞ்ச் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்குறேன். நான் வந்து இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பாருங்கள், பாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெயிலில் இன்றைக்கி நான் ஒரு மணி நேரம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயிலில் படுத்து தூங்க போகிறேன். அதுதான் வந்து இன்றைக்கான டாஸ்க்கு. டாஸ்கில் ஜெயிப்பனா மாட்டனா அப்படின்னு தெரியல, ஆனால் வெயிலில் ஏன் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார்க்குறியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடும் வெளியிருக்கிறதும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஃபேன் போட்டு ஃபேன் அனல் காற்று தான் வருது. வெளியே இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா காற்று நிறையா வருதே தவிர ரொம்பவும் அனல் காற்றுலாம் வீசல. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனல் காற்றா வீசுது. சரி ஓகே, வெயிலில் ட்ரை பண்ணி பார்ப்போம் காய்ஸ். வாங்க நம்ம போவோம், இந்த டாஸ்க்கையும் முடித்து நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாய் எடுத்துக்கிட்டாச்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தலகாணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாயே யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாய் பழைய பாய் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல ஓகே, மாடிக்கு போயிட்டு இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வெயிலில் தூங்கி காட்டி ஜெயிச்சு காட்டுவோம். வாங்க எல்லாரும் நைட் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயில் ஒரு மணி பக்கமாக ஆகுது. இந்த டைமில் சேலஞ்சுக்கோசரம் பாய் தலைவாணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். சரிவா, நமக்கு வந்து நிறைய டாஸ்க் வந்து உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சரி பண்ணி தான் காட்டுவோம், நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் வந்து பாருங்கள் காய்ஸ். இந்த வெயிலில் தான் நம்ம படுத்து தூங்க போகிறோம். வாங்க டாஸ்க்கை முடிச்சு காட்டுவோம் சரிங்களா. ஏ எங்கே ஓடுற, ரெண்டு நிமிஷம் அடிக்க முடியல செருப்பு கழட்ட சொல்லி எதுக்கு இப்படி அட்டகாசம் பண்ணுறீங்க? ஆ, உன்னால் செருப்பு கழட்டி கூட இருக்க முடியல. கருத்து போயிட்டேன், இந்த வெயிலில் போய் ரெண்டு நாள் டாஸ்க் பண்ணதுக்கே ரொம்ப கருத்து போயிட்டேன். இப்போ இன்றைக்கும் பண்ணினா கருகாரனா ஐயா அடையாளம் தெரியாமல் ஆயிடுவாங்க, வந்துருங்க ஓடிடலாம். சரி ஓகே, நான் வந்து டாஸ்க் இறங்கியாச்சு சரியா. இறங்கின டாஸ்க்கை முடிக்காமல் விடக்கூடாது இல்லையா. நான் வந்து வெயிலில் பெட்டை விரிச்சு போடுறேன், தூங்குறதுக்கு ட்ரை பண்றேன். அது நீங்க கேப்சர் பண்ணுங்க. வாங்க பிடிங்க. நீ கருக்கறதும் இல்லாம என்னைய சேர்த்து கருக்க வைக்கிற. இங்க பாருங்க, வெயில் 105 டிகிரிக்கு மேல அடிச்சிட்டு இருக்குது. இதுல பாயும் தலைவாணியும் போட்டுட்டு டாஸ்க் பண்றேன்னு சொல்லி ராவடியான ராவடி பண்ணிட்டு இருக்கிறாருங்க இவரு. ஏங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க, வாங்க போயிடலாம், அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்ப பாரு ஏங்க சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வாங்க ஏ கண்ணாடி கழுதுங்க, வா ஏ மட்டும் என்ன குளிர்ச்சி உனக்கு. கண்ணாடி இருக்கிறனாலதான் சன்னையே பார்க்க முடியுது. இந்த கண்ணாடி கழுத்துனா அவ்வளவுதான், ஏதாவது வசதி பண்ணி தரணும்ல. ஏதாவது வசதி பண்ணி தரணும்ல எனக்கு. எந்த வசதியும் இல்ல. ஆ கீழ சுடுது. ஏய் சுடுது. முட்டைய போட்டாலே ஆஃப் ஆயிடும். நீ படுத்துக்கிட்டு இருக்கற. அப்பா கிரில்ச்சுக்கு நான் போற நீ. சரி டாஸ்க் சொல்லிட்டாங்க, நம்ம ஜெயிச்சு காட்டி தான் ஆகணும். ட்ரை பண்றேன் சரிங்களா. கீழ ஏசி ஓட்டிட்டு இவ்வளவு ஆகாதுங்க. இவ்வளவு வெயிலுக்கு ஒரு கண்ணாடி சும்மா இதெல்லாம் கேக்குதா? கண்ணாடி இருக்கிறனால தான் ஏதோ வெயிலில் தாங்க முடியுது. இப்போ எடுக்கிறேன் பாறேன். ஐயோப்பா முடியல, முடியல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஆ ஜஸ்ட்டு மிஸ் சன் அந்த பக்கம் இருக்கிறாரு, நான் வந்து இந்த பக்கம் தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடுவு மத்தியானம் ஆயிடுச்சு. ஆ வெயில் கீழே எவ்வளோ சுடுது தெரியுமா? ஒன்று ஆனால் காய்ஸ் ஒன்றே ஒன்று மட்டும் காய்ஸ் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி வெயிலில் படுத்து பழகிருச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் அனல் காற்று அடிக்குதுன்ற ஃபீலே இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியவே தேங்கியாச்சு, வீட்டுக்குள்ளே பெருசாக இல்லை அப்படின்ற மைண்ட் செட் ஆகிடும் உங்களுக்கு. வேணால் வந்து ஒரு நாள் வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சு பயத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் வெளியே விட உள்ள பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. டாஸ்க் எடுக்கணும்னு சொன்னல்ல இவருக்கு. தினமும் தண்டனமா தெரியல. ஃபாரின்லாம் வந்துட்டு இந்த சன் பாத் இருப்பாங்கல்ல, அந்த என்ன சொல்றது வெள்ளக்காரங்க எல்லாம் வந்து வரிசையா படுத்துட்டு கிடக்குற மாதிரி இவர் பாருங்க பாய போட்டு படுத்துக்கிட்டு கிடக்குறாரு. ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, தூக்கம் வந்து சுத்தமா வர மாட்டேங்குது. ஏன்னா ஹீட் அடிக்குது. நம்ம ரூம்ல
ஒரே ஒரு லைட்டை போட்டு விட்டுருந்தாலே உனக்கு தூக்கம் வராது. சரி டாஸ்க்கு தானே, லைட்டு மண்டை மேலே எரிஞ்சிக்கிட்டு தூங்குற மாதிரி நான் நடிச்சாவது உங்ககிட்ட காட்டியிருக்கலாம், ஆனால் நான் அந்த மாதிரி காட்டல. ஏன் அப்படின்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுது. உண்மையிலேயே வந்து பாயை வச்சு படுத்தாலும் சரி, வெறுமனே படுத்தாலும் சரி, அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணாடிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது, இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதில் படுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஓரளவு நல்லா தான் இருக்குது. பெட்ஷீட்லாம் தேவைப்படாது. ஏ கால் மணி நேரத்துக்கு மேலே படுத்தாச்சு, ஓகேவா? கால் ஆ 20 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி ஓகே தானே, டாஸ்கில் ஜெயிச்சிட்டேன். ஏ போதுனால முடியல, வெயில் ஓவராக இருக்குது. போதும் போதும் அப்போ பாருங்க. இல்லை 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 இல்லை, தண்ணி சூடு பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைக்கும் போது ஜிலிண்ட் இருக்கும், அப்படியே கையை வச்சுட்டே இருந்தால் டக்குன்னு சூடாக இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கவும் ஓரளவு பரவாயில்லையாக இருந்துச்சு. போ 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 ஹீட்டு பயங்கரமாக ஏறி சுற்றுச்சு, முதுகு சுற்றுச்சு. சரி ஓகே, டாஸ்க்கு டாஸ்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல், இதில் வந்து என் ஒய்ஃப் உட்காந்து சாகசம் பண்ண போகிறாங்க. உட்காந்து காட்டு, உட்காந்து காட்டு, ஆடியன்ஸ் உட்காந்து ஜெயிச்சு காட்டு, உட்காந்து ட்ரை பண்ணி பாருமா, ட்ரை பண்ணி பாரு. ஏய் உட்காந்து காட்டு, சும்மா உட்காந்து காட்டுங்க. கருங்கல்லில் சுடுதா? ஏய் இவ்வளோ பெரிய கருங்கல், கருங்கல் வந்து பார்த்திங்கன்னா சூடு பயங்கரமாக இருக்கும், இதில் உட்கார முடியலன்றாங்க. சரி ரைட்டு, நம்மளும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான் கொடுத்துடும் போல. ஓகே காய்ஸ், வெயில வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கான்செப்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாஸ்க் வந்து நம்ம முடிச்சாச்சு. வெயில வச்சு இனிமேல் வந்து விளையாடக்கூடாது, இனிமேல் மழை காலம் வரும்போது மழையில் நின்று எந்த மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணலாம். சரி மழையெல்லாம் உடனே ஓடி வந்துடுவாங்க, அது எல்லாருக்குமே பிடிக்கிற விஷயம் தான். அருவி மாதிரி ஜாலியாக குளிச்சு விளையாடிட்டுருக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எதா இருந்தாலும் தாங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து இதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது. நம்ம எப்பயுமே எதுக்காகவும் தயாராக இருக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க. நாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னுக்காகவும் வீடியோ மேக் பண்ணுற இந்த ரோலில் இருக்கிறனால ஓகே, அதனால் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து நீங்களும் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் பண்ணாமல் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்கமிங்கில் நல்ல வீடியோஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.